வாங்க கண்ணு, எங்கள் மசாலா மைக் சேனலை பார்க்க வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி கண்ணு. அதாவது எல்லாருமே என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் இவ்வளவோ நிறைய சம்பாதிக்கிறவங்கக்கா, ஆனால் கையிலேயே நிற்க மாட்டேங்குதுங்க, செலவாகி போயிடுது, எப்படியோ தீர்ந்து போயிடுதுங்க. ஆனால் நிறைய எக்கச்சக்கமாக வருமானம் வருது, சேர்த்து வைக்க முடியல அப்படிங்கிறாங்க. அது எப்படி நிற்கும்னு கேட்குறேன். அதாவது பணத்தை ஒருத்தவங்கள்கிட்ட வந்து வாங்கும்போது தாதா இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நக்கி நக்கி எண்ணுறது, அது ஆகாது. பணத்தை வந்து தண்ணி தொட்டு எண்ணுங்க. இது நான் வந்து பணம் நம்மளுக்கு மட்டும் இல்லை, இன்ன பிற தொழில் செய்கிறவங்களும் எச்சை தொட்டு பணத்தை எண்ணுறது, நூலை கோர்க்கறது, நூலை முடிஞ்சு விடுறது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தோசமுங்க. ரெண்டாவது, பணத்தை யாருக்காவது கொடுக்கும்போது இப்படி மடக்கி இப்படி தான் கொடுக்கணும், நம்ம இப்படி நீட்டிட்டு கொடுக்கக்கூடாது. மேலும் ஒரு 500 ரூபா கொடுக்கணுமா, 2000 ரூபா கொடுக்கணுமா, 2000 ரூபா எடுத்துக்கிட்டு நம்ம மடித்து நம்ம பேக்கில் வச்சுட்டு அப்புறம்தான் அவங்களுக்கு கொடுக்கணும், அப்போ தான் நம்மக்கிட்ட காசு நிற்கும். சும்மா பணம் நிற்கல பணம் நிற்கல இன்னும் பழம்பி என்ன பண்ணுறது? அதனால் நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க. மேலும் பணத்தை வந்து ரோட்டில் வச்சு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. நிலவுகளுக்கு அந்தாண்டு நின்றுக்கிட்டு இந்த அப்படி அப்படின்னு பணத்தை கொடுக்கக்கூடாது, பணத்தை வாங்கவும் கூடாது. இப்படியெல்லாம் செஞ்சால் நம்மக்கிட்ட மகாலட்சுமி நிற்கிறது மிக சிரமங்க. உங்களுக்கு சொல்லணும்னு இதை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்ணே, ஷேர் பண்ணுங்கள் கண்ணே, இது செஞ்சு பாருங்க கண்ணே. உண்மையிலுமே உங்கள்கிட்ட பணம் நிற்குங்க கண்ணே, எதாவது செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்ணே, அப்போ தான் ஒன்று நிறைய உங்களுக்கெல்லாம் சொல்லலான்னு இருக்கிறேன். நீங்கள் என்னோடய ரெட் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கண்ணே.